வணக்கம் நேர்களே, இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ இந்த பதிவில் ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த பொருளுக்கு வந்து எப்போவுமே டிமாண்ட் இருக்குது, மார்க்கெட்டில் எப்போவுமே இருக்கும், நீ வருங்காலத்திலும் எப்போவுமே இருக்கும், டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும். அதே சமயத்தில் இதை செய்கிறவங்களும் தயாரிக்கிறவங்களும் இதுக்கான போட்டியும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது போட்டி கம்மியாக இருக்குது பட் டிமாண்ட் அதிகமாக இருக்கிற ஒரு பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தொழிலை ரெண்டு விதமாக செய்யலாம், மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணலாம், அப்படி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரீசேலும் பண்ணலாம். ரெண்டுமே வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தொழில் சம்மந்தமான முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்யூஸ்ட், என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த வீடியோ கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனேயே ஒரு பெல் பட்டனை பேராகும், அதையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ அந்த வீடியோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த தொழில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த தொழிலை பண்ணுறவங்க ரொம்ப கம்மி, அதாவது போட்டி அப்படிங்கிறது அதிகமாக இல்லாத ஒரு தொழில் இது. ஸோ இந்த பொருளுக்கான டிமாண்ட் எப்பவுமே அதிகமாக இருக்கும். இது இந்த பொருள் வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸில், லேப்ஸில், லெபார்ட்ரிஸில், யூனிவர்சிட்டி லேப்ஸில், இந்த மாதிரி எல்லா இடங்களையுமே இந்த பொருள் வந்து உங்களுக்கு தேவையானது இருக்கும். ஸோ இந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாங்க பவுஃபட் கேப் அப்படின்னு வந்து சொல்லப்படுது, தலையில் அணியக்கூடிய கேப் இது. ஸோ இதை தயாரிக்கிற பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி தயாரிக்கிறது, மிஷின் போட்டு நம்மளே ஓனாக எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னாக்கா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னாக்கா நம்ம ரீசேல் வாங்கி சும்மா வாங்கி கைமாற்றி விடுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸோ இந்த பவுஃபன் கேப் தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் சம்மந்தமான டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்த்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேப் வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு, எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில், லெபார்ட்ரிஸில், அண்ட் அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி லேப்ஸில், ரிசர்ச் லேப்ஸில், இது எல்லாமே இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டெரிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அதாவது கண்டாமினேட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்மளுடைய தலைமுடி வந்து விழுகக்கூடாது அந்த இடத்துல அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கேப் வந்து யூஸ் பண்ணப்படக்கூடாது. ஸோ இந்த கேப்பினுடைய இந்த கேப் வந்து எதனால் செய்யப்படுது, ரா மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிப்ரோபிலின் அப்படிங்கிறத இதனுடைய ரா மெட்டீரியல். இது வந்து நான் ஓவன் ஃபேப்ரிக், ஸ்பன்பான் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்தியா மார்ட்டில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா பவுஃபன் கேப் ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாக்கா இந்த ரா மெட்டீரியல் சப்ளையருடைய லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதை வந்து மல்டிப்புள் கலர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும், பெரிய பெரிய ரோலாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரோலை வந்து நீங்கள் மிஷினில் ஃபிட் பண்ணி ரன் பண்ணிங்க அப்படின்னாக்கா கிடைக்கும். அது எப்படிங்கிறது பின்னாடி இன்னொரு அடுத்த வீடியோவில் நம்ம டெமோ பார்ப்போம். ஸோ இந்த பவுஃபன் கேப் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் 60 பைசாலேருந்து 70 பைசா, 90 பைசா, ஸோ இந்த மாதிரி வந்து அதனுடைய திக்னஸ்ஸை பொறுத்தும் அதனுடைய சைஸை பொறுத்தும் வந்து விலை வந்து உங்களுக்கு விற்கப்பட்டுருக்கு. இப்போ நீங்கள் இந்தியாவில் போய் சர்ச் பண்ணி இந்தியா மார்ட்டில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதை வந்து ஹோல்சேல் சப்ளையர்ஸ் வந்து ஆல்ரெடி இருப்பாங்க, அவங்க பாருங்கள் என்ன ரேட்டுக்கு பாருங்கள், 70 பர் பீஸ், 60 பர் பீஸ், 90 பர் பீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து 1000 ஒரு பேக்கில் வந்து 1000 கேப்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேக் பண்ணி இவங்க சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பவுஃபன் கேப் மேனுஃபேக்சரிங் மிஷின் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்தியா மட்டும் சர்ச் பண்ணி நிறைய சப்ளையர்ஸ் இருப்பாங்க இந்தியாவில் உங்களுக்கு. ஸோ இந்த மிஷின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த நான் ஓவன் ஃபேப்ரிக் பாலிப்ரோப்பிலினால் செய்யப்பட்ட ஃபேப்ரிக் வந்து ரோலாக கிடைக்கும். அந்த ரோலை வந்து நீங்கள் இந்த மிஷினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைஸை வந்து செட் பண்ணணும். சைஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து என்ன சைஸில் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குன்னா 18 இன்ச். ஸோ பவுஃபன் கேப் வந்து 18 இன்ச் சைஸில் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த சைஸை ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பவுஃபன் கேப் வந்து இந்த மாதிரி கிடைச்சிடும். ரொம்ப ரொம்ப ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய, எப்போவுமே தேவை இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி மிஷினரிஸ் வாங்கி போட்டு பண்ணலாம். இது மிஷினரிஸ் வந்து நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னாக்கா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 6 லேக்ஸில் இருந்து 10 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து மிஷினரிஸ் இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இடம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க.
சரிங்களா. ஸோ அந்த மனுஃபேக்சரர்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைரெக்டாக வாங்கி ஜஸ்ட்டு கைமாற்றி விட்டிங்கன்னா, ஒரு ஏஜென்சி மாதிரி இது நீங்கள் ஜஸ்ட்டு கைமாற்றி விட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு போதுமானது. ஸோ இதில் மேனுஃபேக்சர் பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் வரும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தது வந்து பார்ப்போம். பட் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி மிஷினரிஸ் போட்டு ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 10 lakhs ஒரு 12 lakhs வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் மெஷினரிஸ்க்கும் ரா மெட்டீரியல்ஸ்க்கும். பட் இது ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து 10 paisa 20 paisa அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து வரும் ஒரு கேப் தயாரிக்கிறதுக்கு. பட் ஆனால் மார்க்கெட்டில் விற்கிற விலை பார்த்தீங்கன்னா 70 paisa 1 rupee ஒரு கேப் அப்படின்னு, இப்போ வந்து 1.5 rupees வரைக்கும் வந்து உங்களுக்கு விற்கப்பட்டுருக்கு. அதனால் நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இது. ஸோ ரீசேல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இப்போது 50 paisa உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து 90 paisa மாற்றி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, இது வந்து 10-20 அந்த மாதிரி கொடுக்க போகிறதுல பல்காக உங்களுக்கு 1000, 2000, 5000 pieces அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுப்போம். அடுத்து இது எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லாக நீங்கள் சப்ளை பண்ணலாம், லேப்ஸ் கிளினிக்கல் லேப்ஸ் ஃபுல்லாக சப்ளை பண்ணலாம், அதே மாதிரி வந்து ரிசர்ச் லேப் யூனிவர்சிட்டிஸில் இருக்கு இல்லைங்களா, அதில் ரிசர்ச் லேபில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டெரிலிட்டியெல்லாம் எங்கெங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணப்படுது அங்கே எல்லாமே வந்து இந்த கேப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையாக இருக்கும். நீங்கள் அங்கே வந்து நீங்கள் சப்ளை பண்ணலாம், ஜஸ்ட் கைமாற்றி விட்டாலே உங்களுக்கு போதும். இல்லைனா ஒரு சப்ளை செயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் மாதிரி நீங்கள் எடுத்து, ஒரு கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி எடுத்து நீங்கள் இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸு லேப்ஸு காலேஜஸில் இருக்கிற லேப்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். ஸோ நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் இது. ஸோ இந்த தொழில் தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் நம்பர், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் அப்படி இருந்தால் கண்டிப்பாக நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொழில் தகவல் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.